ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்க சோல் சிஸ்டர் நான் உங்க வாங்க. இன்னைக்கு நம்ம சவுகார்பெட் ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போறோம். இந்த விளாகுக்காக நாங்க வேகாத வயல நடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ ட்ரெயின்ல வந்து சவுகார்பெட்க்கு போயிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நாங்கள் இது வரைக்கும் சவுகார்பெட் போனதே கிடையாது. நாங்கள் வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்து ஒரு ஹைப்பில் தான் சவுகார்பெட் கிளம்பிட்டோம். ஸோ சவுகார்பெட்னு ஒரு ஏரியா இருக்குன்னு தெரியும், அங்கே ஆனால் என்ன கிடைக்கும், அது எதுக்கு ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லை. அண்ட் நாங்களும் வந்துட்டு எதையுமே ரெஃபரன்ஸ் பண்ணல. சும்மா ரொம்ப நாளாக இந்த பேரை கேள்விப்பட்டுட்டே இருக்கோம், அந்த ஏரியாவை நம்ம எட்டி பார்க்கவே இல்லையே, நம்ம போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் நானும் என் தங்கச்சி வந்து கிளம்பிட்டோம். அந்த ஏரியாவில் என்ன இருக்குது அப்படி, என்ன அங்கே ஸ்பெஷல்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. நாங்கள் கடைசியாக சவுகார்பெட் வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வந்து டைரெக்டாக லோக்கல் ட்ரெயினில் ஈஸியாக வந்துடலாம்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் ஏகப்பட்ட டிரான்ஸ்போர்ட் மாறி லோல் பட்டு சீல் பட்டு தான் இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ உள்ளே போய் நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு நினச்சது ரொம்ப தப்பாயிடுச்சு. ட்ரெயின்லேருந்து இறங்கினதுமே நாங்கள் சவுகார்பெட் ரீச் ஆகிடுவோம்னு நினச்சோம். பட் வந்துட்டு அதுலேருந்து நாங்கள் ஒரு ஆட்டோவோ இல்லை நடந்தோ ரிக்ஷாவோ அது மாதிரி எடுத்துட்டு தான் வந்து சவுகார்பெட்டுக்குள்ளே வர மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் எப்படியோ நாங்கள் இந்த ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் சுற்றி பார்த்தா எல்லாமே ரோடாக இருக்குது, கடையாக இருக்குது, ஆனால் அங்கே எது ஸ்பெஷல்னு எங்களுக்கு வந்து தெரியவே இல்லை. ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அந்த வேகாத வெயிலில் வந்து சும்மாவே சுற்றிக்கிட்டு இருந்தோம். எந்த கடைக்கு போகிறது, எந்த ஏரியா இது, என்ன ஸ்ட்ரீட்டு, அங்கே எங்கே எப்படி யார்கிட்ட கேட்குறதுன்னு எங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ நாங்கள் அப்படியே ரேண்டமாக சுற்றிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து நாங்கள் எங்கள் பொறுமையை இழந்த ஒருத்தவங்கள்ட்ட கேட்டுட்டோம். ஸோ அப்போ தான் அவங்க வந்து மின்ட் ஸ்ட்ரீட் போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதான் அந்த டெம்பிள். இந்த டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ரீட் போகுது, அதுதான் மின்ட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் போய் நீங்கள் பாருங்கள், கிளாத்ஸ்லாம் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதுக்குள்ளே போனோம். அப்போ போகிற வழியிலே வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு லஸ்ஸி ஷாப் பார்த்தோம். ஸோ இந்த லஸ்ஸி ஷாப் வந்து நான் வந்து குரேஷியோட விளாகில் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அதை பார்த்ததுமே என் தங்கச்சி ஹைப்பாய் ஓடிட்டா, எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு அவள் சாப்பிட போயிட்டா. அந்த லஸ்ஸி கடைக்கு பக்கத்துலேயே ஒரு சாட் கடையும் இருந்துச்சு. ஸோ அங்கேயும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யூஸ்வலாக சாப்பிட்ற சாட் ஐட்டம் நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நம்ம வெளியில் சாப்பிட்றதுக்கும் சவுகார்பெட்டில் சாட் ஐட்டம் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. டேஸ்ட்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. பட் அவங்க ஹைஜீன் லெவல் எவ்வளோக்கு இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. பட் அந்த டைமில் நாங்கள் வெயிலில் செமையாக சுற்றிட்டு ஒரு நிழலில் நிற்கிறப்போ அந்த கடையில் இதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. அதனால் நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்றோம். இந்த வெயிலுக்கு செம்மையாக இருக்குது. இப்போ நாங்களே ஃபஸ்ட் டைமில் வந்தோம், குரேஷி வீடியோ பார்த்து தான் வந்தோம். ஸோ ஆனால் நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இந்த சாட் கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நாங்கள் எங்கள் குட்டி ஸ்நாக் டைம் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து கிளம்பிட்டோம். ஸோ அப்போ நான் ஒரு காம்ப்ளெக்ஸில் பிங்கி ஃபேஷன்ஸ் அப்படின்னு ஒரு கடையை பார்த்தேன். ஸோ அங்கே சவுகார்பெட்டில் வந்துட்டு வெளியில் வந்து அப்படி பிராண்டிங் பண்ணுற மாதிரிலாம் எந்த கடையுமே இல்லை. எல்லாமே காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே குட்டி குட்டியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு உள்ளே தான் இருந்துச்சு. அவங்களோட நேம் போர்டு மட்டும்தான் வெளில இருக்குது. ஸோ இந்த ஏரியாவுக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்க இங்கே இதுதான் கரெக்டாக நமக்கு கிடைக்கும், இந்த இந்த ட்ரெஸ் வாங்க நம்ம இந்த கடைக்கு போகணும் அப்படின்னு தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் இங்கே நம்மளால் மோஸ்ட்லி வாங்க முடியும். இல்லைன்னா நம்ம புதுசாக போகிறோன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு எங்கே நம்ம போகணும், இந்த டாப் வாங்கிறதுக்கு இந்த கடை எங்கே இருக்குன்னு நமக்கு தேடி கண்டுபிடிக்கவே நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் ஆகிடும். ஸோ உங்களுக்கு சவுகார்பெட் போகணுன்னா அதை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டையோ இல்லை ஒரு ஒரு பர்சனையோ நீங்கள் கூட்டிகிட்டு போனால் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து நாங்கள் இந்த விலாக் மூலியமாக கற்றுக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு போனப்போ ஒன்றுமே தெரியல, நாங்கள் வேறு முன்னே சுற்றிக்கிட்டே இருந்தோம். ஸோ நாங்கள் அப்படியே பார்த்து தான் ஓரளவுக்கு நாங்கள் என்ன கெஸ் பண்ணோன்னா, லைக் இங்கே வந்து நார்மல் வியர் டெய்லி வேரை விட பிரைடல் வேர் ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி ஃபங்க்ஷன் ட்ரெஸ் அது மாதிரி ரொம்ப எத்தனிக்காக இருக்கிறது, கிராண்டாக இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு இங்கே ரொம்பவே நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸ்லாம் இருக்குது. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அவங்க லெஹெங்காலாம் குமிச்சு வச்சுருக்காங்க. லெஹெங்கா கலெக்ஷன்ஸ் நான் ஒரு கடையில் பார்த்தேன், லைக் ரோடில் போட்டுட்டு அவ்வளோ லெஹெங்கா அவங்க வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளில் எங்கள் எல்டர் சிஸ்டரோட மேரேஜ் வரப்போது அப்போ நம்ம இங்கே மேரேஜ் ஷாப்பிங் பிளாக் வரலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த கடையை நோட்டீஸ் பண்ணோம், இங்கே
செம கூட்டமாக இருந்துச்சு. என்னன்னு கேட்டப்போ இந்த கடையில் வந்து பானிபூரி அண்ட் ஜிலேபி வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஏன் இதையும் விட்டுட்டு போவானே, வந்ததுக்கு நம்ம சாப்பிட்டுட்டாது போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் இந்த கடையில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு பில் பண்ணிவிட்டு நான் பானிபூரி ஒரு பிளேட்டும் அண்டு ஜிலேபி வந்துட்டு ஒரு 8 pieces என்னமோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணோம். ஸோ வந்துட்டு அதை பார்சல் வாங்கிட்டு பானிபூரியை நாங்கள் சாப்பிட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஸோ வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி அங்கே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் ஜிலேபி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு பானிபூரியை விட ஜிலேபி தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து ஜிலேபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ மக்களே, நீங்கள் டி நகர் பாண்டி பஜார் அங்கெல்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி சவுக்கார்பேட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அது மாதிரி நமக்கு எல்லாமே ஈஸியாக இங்கே கிடைக்காது அண்ட் ஒரு பிளேஸில் எல்லாமும் இருக்காது, நம்ம தேடி தேடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் இவ்வளோ நேரம் சுற்றிட்டு எங்களுக்கு வந்து இந்த ஒரு ஜுவல்லரி ஷாப்பே வந்துட்டு நாங்கள் ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸில் குட்டியில் கீழே வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி தான் இது ஒன்று தான் என்னால் வந்துட்டு பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் லேட்டஸ்ட் கலெக்ஷன்லாம் அங்கே வச்சுருந்தாங்க, மற்றபடி வேறு எங்கேயுமே என்னால் வந்துட்டு இந்த ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் கூட என்னால் பார்க்க முடியல. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருந்துச்சு. இல்லை எனக்கு வந்து போகிறதுக்கு அந்த ஏரியா தெரியலையா, அதோடய ஸ்பாட் எனக்கு ஆக்சுவலாக என்னோட ஸ்பாட் என்னால் கண்டுபிடிக்க முடியல, அதான் உண்மை. ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆனால் நாங்கள் எவ்வளோ சுற்றியுமே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த டாப்புமே வந்து எங்களுக்கு கிடைக்கல. ஸோ மேக்ஸி ட்ரெஸ் கொரியன் டாப்லாம் எதுவும் இல்லை, அந்த ப்ரைடல் ட்ரெஸ் லெஹங்கா எல்லாமே ரொம்ப கிராண்டாக ஃபங்க்ஷனுக்கு போகிற ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு பயங்கர டயர்ட் ஆகிடுச்சு, அதனால நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ இங்கே வந்ததுக்கு பிறகு நாங்கள் நிறைய சாட் ஐட்டம் சாப்பிட்டோம், ஸோ அதில் எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பி. பட் மற்றபடி நாங்கள் வாங்கியிருக்கோம், ஸோ மற்றபடி நாங்கள் நினச்ச மாதிரி எங்களால் எதுவுமே வாங்க முடியல. உங்களுக்கு ஏதாவது கரெக்ட் ஏரியா தெரிஞ்சு ஷாப்பிங் பண்ணுறதுக்குனா நீங்கள் எங்களுக்கு மறக்காமல் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ இல்லைனா எங்களை மாதிரியே ஃபஸ்ட் டைம் சவுக்கார்பேட்டுக்கு வந்து நீங்கள் ஏமாற்றத்தோடு போயிருந்தீங்களா அதையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். அண்டில் தென், பை ஃப்ரம் சோ.